ரீசெண்டாக பிக் பாஸ் டீமோட எஸ்டிஆரும் ஒரு கெட் டுகெதர் பண்ணியிருக்காரு போல. பிக் பாஸோட ஆரவ், ஓவியா, பிந்து மாதவி, காயத்ரி இவங்களோட ஆர்யாவோட தம்பி சத்யாவும் எஸ்டிஆரும் இருக்கிற செல்ஃபிஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக இவங்க எல்லாரும் ஒரு டின்னருக்கு மீட் பண்ணியிருக்காங்க போல. ஆனால் இதில் ஹரிஷ் கல்யாண் ஏன் மிஸ்ஸிங்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு அன்பிளான் மீட் அப்படிங்கிறதுனால ஹரிஷ் கல்யாண் மிஸ்ஸிங். ஓவியாவும் ஆரவும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். நம்ம எஸ்டிஆர் வேற ஓவியாவோட 90 ml மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் டின்னருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர் பேக் டு பேக் மாநாடு, அவர் டைரக்ட் பண்ற இங்கிலீஷ் படம், BTV 2 பிஸியா இருந்தாலும் ஓவியாவோட 90 ml கம்போசிங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். அவங்கள மிஸ் பண்ற ஃபேன்ஸுக்கு இந்த செல்ஃபி ஒரு ட்ரீட் தான். இது ஒரு பக்கம் இருக்க, கார்த்திக் சுபாராஜோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ண நம்ம சூப்பர் ஸ்டார் இப்போ சென்னையில் இருக்காருல்ல. ரீசெண்டாக ஈரோட சேர்ந்த யாஷின் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகிற வழியில் அவன் கண்டெடுத்த 50,000 ரூபாயை ரொம்ப நேர்மையாக போலீஸ்கிட்ட ஒப்படைச்சதுக்கு பல பேரும் அவங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பையன் போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்த 1,000 ரூபாய் ரிவார்டு கூட வேண்டாம்னு சொல்லிட்டாருல்ல. அவரோட இந்த ஒரு நேர்மையை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நம்ம சூப்பர் ஸ்டார் யாஷின் ஃபேமிலியே நேரில் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணதோடு யாஷின்க்கு ஒரு கோல்ட் செயின் ப்ரெசென்ட் பண்ணிட்டு அவரோட படிப்பு செலவு மொத்தத்தையும் ஏத்திருக்காரு. பணத்துக்காக எதையும் செய்யற இந்த காலத்துல இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு நேர்மையோட வளர்ந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெற்றவங்களோட வளர்ப்பு. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற இந்த நேரத்தில் யாஷினை என் சொந்த பையனாக நினச்சி அவர் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவரோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சிவான்ற அந்த ஒரு பேபி ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக இவர் வந்து பண்ணுவார்னு. சிவான்ற பேபி ஃபேஸ் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என் குருவை பற்றி நீங்கள் தப்பாக பேசாது. அவர் தான் எனக்கு மூமெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாரு. சில சாங்ஸ்லாம் எனக்கு மூமெண்ட் வரலனா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்டவொன்னே என்ன சொல்லுவார்னா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்படி நடராஜர் சிலையில் கும்பிட்டுட்டு வந்து ஒரே ஒரு ஸ்டெப் காமிப்பார்.